விவசாயிகளுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல கடன் கொடுக்கணும், தள்ளுபடி பண்ணாலும் உடனடியாக விவசாயம் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் அவர்கள், தர்ம தங்கராஜ் அவர்கள் மற்றும் இந்த மேடையில் இருக்கும் அத்தனை அரங்கத்திற்கு வெளியே இருக்கும் சகோதர சகோதரிகள், மர்மமான ஜிஎஸ்டி ஆகியோர் நீங்க நிறைய பாதிச்சிருக்கீங்க. அந்த பாதிப்புல இருந்து இன்னும் நிறைய தொழில் மீண்டு வரல, அதனால நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க, வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாகி போயிருக்கு. இதெல்லாம் உணர்ந்த எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு புதுகரமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இது மக்களை ரொம்ப கவனமா கேட்கணும், ரொம்ப கவனமா கேளுங்க. இந்தியாவில வறுமை கோட்டு கீழே இருக்க குடும்பங்கள் 5 கோடி குடும்பம் இருக்கு, வறுமை கோட்டு கீழே 25 கோடி பேர் இருக்காங்க, எல்லா பகுதியிலும் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கெல்லாம் நீங்க தெளிவா கேட்டுங்க, மாசம் 6000 ரூபாய் கொடுக்கணும், வருஷத்துக்கு 72000 ரூபாய், மாசம் 6000 ரூபாய் கொடுத்து போனோம், வருஷத்துக்கு 72000 ரூபாய். யார் அக்கௌண்ட் வரும்? உங்க அக்கௌண்ட் வராது, குடும்ப தலைவியோட அக்கௌண்ட்டுக்கு மாசம் 6000 ரூபாய் வரும். அதை மனசுல வச்சுங்க. காங்கிரஸ் கட்சி வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு மட்டும் இல்ல, விவசாய கடன் ரத்து மட்டுமல்ல, கல்வி கடன் மட்டுமல்ல, உங்கள் மகளிரோட அக்கௌண்ட்டுக்கு மாசம் மாசம் 6000 ரூபாய், வருஷத்துக்கு 72000 ரூபாய் வரும். அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஆட்சிக்கு நீங்க கைச்சிருக்கு வாழ்க்கை வைக்க வேண்டும். எனக்கு நல்லா தெரியும், இந்த பகுதியில நான் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கேன், கஜா புயல நிறைய பேருக்கு பாதிப்பு வந்திருக்கு, அதனால இன்னும் நிறைய பேருக்கு தென்னை மரம் போனவங்களுக்கு நான் ஒழுங்காக நிவாரணம் தரல. அது மட்டும் அல்லாம அதுக்காக போராட்டம் நடத்திய ஒரு மேட்டிங்னா கேஸ் இருக்கு, அந்த கேஸ வாபஸ் பண்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கொள்வோம். அதே போல எல்லாருக்கும் நியாயமா கிடைக்க வேண்டிய நிவாரணத்தையும் வாங்கி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு என்பதை கிடைக்காக பொறுப்பாளர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, விவசாயிகளே, மிக முக்கியமான தேர்தல் இந்திய வரலாற்றில் பதிய வைக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். ஏன் சொன்னால் ஆண்ட மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்தை ஏற்படக்கூடிய அரசாங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. பார்வதி பக்கமா வலது பக்கமா தெரியும் எனக்கு, எல்லாம் செம்பருத்தி பாக்கணும்னு தெரியும். கேபிள் டிவி விலை வந்து 100 ரூபாய் இருந்து 75 ரூபாய் ஆயிடுச்சு, எல்லா சேனலையும் பாக்கணும் 400 ரூபாய் ஆகுது. இன்னொரு உத்தரவாதத்தை கண்டிப்பா சொல்றேன், மீண்டும் கேபிள் விலை 100 ரூபாயா கொண்டு வருவதற்கு எல்லா உழைப்பு நாளை நேரத்தில் உங்கள் பொழுது போட்டாங்க வனஜாவுக்கும் பார்வதிக்கு நடக்கிற சண்டையை நிம்மதியா பார்க்கலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக அனைத்து குடும்பங்களும் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் 6000 ரூபாய் அரசு மேதாவிகள் மறுபடியும் இதெல்லாம் செய்யவே முடியாது, என்ன செய்யவே முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது, உங்களால் முடியாது, உங்களுக்கு தகுதி கிடையாது, உங்களுக்கு திறமை கிடையாது, உங்களால் செய்ய முடியாது, நாற்காலியை காலி செய்யுங்கள், நாங்கள் செய்து காட்டுகிறோம். தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள் நாற்காலியை கெட்டியாக உட்கார்ந்து கொண்டு செய்ய முடியாது செய்ய முடியாது நாற்காலியை காலி செய்ய காங்கிரஸ் கட்சி அரசு வந்து செய்து காட்டும் என்ற உறுதியை நான் தருகிறேன். நீண்ட நேரம் பேசலாம், பல செய்திகளை சொல்லலாம், ஆனால் நாங்களும் உங்களுக்கு போக வேண்டும், நீங்களும் வீடுகளுக்கு போக வேண்டும். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நினைவே இருக்கட்டும், அந்த நாளிலே இந்த நரேந்திர மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து நரேந்திர மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதனுடைய விடுபதியாக இருக்கக்கூடிய ஆட்சி, இது எடப்பாடி ஆட்சி அல்ல, இது விடுபதி ஆட்சி, இந்த விடுபதியான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு
கை செலுத்துறை வாக்களித்து காட்சி தேர்தலுக்கு வெற்றி செய்கிறேன். உங்களெல்லாம் நன்றி தெரிவித்து நிறைவேற்றிக் கொள்கிறேன். ஒரு